அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதைங்க. ஓப்பன் பண்ணால் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு பைத்தியக்காரன் இருந்தால் எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டு சிரிக்கிறது, கத்துறது, அலப்பறை பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. அந்த ஊர் மக்கள் ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால் உடனே அந்த பைத்தியக்காரனை கோபம் வந்துடும், கையில் கிடைக்கிற கல் குச்சியெல்லாம் எடுத்து மக்களை அடிக்க ஆரம்பிச்சிருவான். பதிலுக்கு அந்த மக்களும் குச்சி எடுத்தோ கல் எடுத்தோ திரும்ப அடிப்பாங்க. அதில் அந்த பைத்தியக்காரனுக்கு உடம்பெல்லாம் காயமாயிரும், ரத்தமே வர ஆரம்பிச்சிரும், நிறையா புண்ணு இருந்துச்சு. இந்த வழியெல்லாம் தாங்க முடியாமல் மறுபடியும் கத்தி பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டமே பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்படியே பல நாட்களாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க அவங்க உடம்பெல்லாம் நிறைய காயமாயிருச்சு. இதை பார்த்து ஒரு பெரியவருக்கு அந்த பைத்தியக்கார மேலே ஒரு பரிதாபம் ஏற்பட்டு இந்த பைத்தியக்காரனை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்தால் கூட நிம்மதியாக இருப்பான், இல்லைன்னா இங்கேயே செத்துருவானே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் பக்கத்தூரில் ஒரு சாமியார் மடம் இருக்கிறத கேள்விப்படுறாரு. நேரம் அந்த சாமியார் மடத்துக்கு போய் அந்த சாமியாரை சந்திக்கிறாரு. அந்த பெரியவரும் சாமியாரை பார்த்து, குருவே, எங்கள் ஊரில் ஒரு பைத்தியக்காரி இருக்கான், அவன் பயங்கரமாக சேட்டை பண்ணுறான், மக்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே கையில் கிடைக்கிற கல் குச்செல்லாம் எடுத்து மக்களையே அடிக்க ஆரம்பிச்சிட்றான், மக்களும் பதிலுக்கு திருப்பி அடிக்கிறாங்க, இதனால் அவன் உடம்பெல்லாம் நிறையா புண்ணாயிருச்சு, நிறையா காயங்கள் இருக்குது, இப்படியே போச்சுன்னா அவன் சீக்கிரமாக செத்துருவான், அவனை பார்க்குறக்கே எனக்கு பரிதாபமாக இருக்குது, அவனை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட விட்டால் நீங்கள் அவனை பார்த்துக்க முடியுமான்னு சொல்லி கேட்க குருவும் மெல்ல சிரிச்சுக்கிட்டு, கண்டிப்பாக பார்த்துக்கிறேன், அவனை கூட்டு வாங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த பெரியவரும் அடுத்த நாளே அந்த பைத்தியக்காரனை கூட்டு வந்து குரு முனோட நிறுத்திடுறாரு. குருவே, நான் சொன்ன பைத்தியக்கார இவன் தான், இவனை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த குருவும் பைத்தியக்காரனை பார்த்து மெல்ல சிரிக்க, பைத்தியக்காரனும் குருவை பார்த்து சிரிக்கிறான். உடனே அந்த குரு பைத்தியக்காரனை பக்கத்தில் வர சொல்லி பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிறாரு. சீடர்கள்ட்ட சொல்லி பலகாரங்கள் பழங்களையெல்லாம் கொண்டு வர சொல்லி அதை ஒவ்வொன்றா பைத்தியக்காரன்ட்ட கொடுத்து சாப்பிட சொல்ல, பைத்தியக்காரனும் கொல பசில் இருந்திருப்பான் போல் இருக்கு, கொடுக்குறதையெல்லாம் வாங்கி வேக வேகமாக சாப்பிட்டு விற்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்க குருவும் சீடர்களை பார்த்து தண்ணி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்ல சீடர்களும் ஒரு கோப்பையில் கசாயத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த பைத்தியக்காரனும் அந்த கசாயத்தை ஃபுல்லாக குடித்து முடிக்க அவனுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. அப்படியே அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றான். குருவும் சீடர்களை பார்த்து, இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், இவன் உடம்புல இருக்கிற துணியெல்லாம் கழட்டிட்டு உடம்புல இருக்கிற எல்லா காயத்துக்கும் மருந்து போட்டு வேறு துணி போட்டு விடுங்கன்னு சொல்ல சீடர்களும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரனை ஒரு அரைக்கல் எடுத்துகிட்டு போய் துணியெல்லாம் கழட்டி உடம்பு பூரா இருக்கிற எல்லா காயத்துக்கும் மருந்து போட்டு வேறு துணியும் போட்டு விடுறாங்க. அன்னைக்கு இரவு முழுக்க அந்த பைத்தியக்காரன் நல்லா தூங்கி எழுந்திருக்கிறாங்க. நல்ல ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச பைத்தியக்காரன் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ சீடர்கள் எல்லோருமே உள்ளே ஓடி போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க பைத்தியக்காரன் எப்பயும் போல் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு ஒரு சில சீடர்களும் பைத்தியக்காரனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் குருகிட்ட ஓடி போய், குருவே, இந்த மாதிரி பைத்தியக்காரன் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம சீடர்கள் ஒரு சிலர் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க குருவும் எல்லா சீடர்களையுமே வர சொல்கிறாரு. குருவும் கொஞ்சம் கோபமாக சீடர்களை பார்த்து, இங்கே என்னப்பா நடக்குதுன்னு சொல்லி கேட்க சீடர்களும் பைத்தியக்காரன் இருந்திருந்த வாக்கில் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், போ என்ன ஏதுன்னு கேட்கலான்னு போனால் எங்களையவே கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க அது குருவும் பைத்தியக்காரனா அப்படி தான் இருப்பாங்க. அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணாலும், கத்தினாலும், சத்தம் போட்டு சிரித்தாலோ, இல்லை கையில் கிடைக்கிறது ஏதாவது எடுத்து உங்களை அடித்தாலும் நீங்கள் எதுவுமே கண்டுக்க வேண்டாம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நீங்கள் சாப்பிடும்போது பைத்தியக்காரனுக்கும் ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு ஒரு சம்பளம் தண்ணி மட்டும் மோந்து வச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், போங்கன்னு அனுப்பி வச்சிட்றாரு. சீடர்களும் அங்கிருந்து கலைஞ்சு போய் அவங்கவிங்க அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. உணவுக்கான நேரம் வருது, எல்லா சீடர்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த பைத்தியக்காரனுக்கும் ஒரு வட்டல சாப்பாடு போட்டுட்டு ஒரு கோப்பையில் தண்ணி மோந்து வச்சிட்றாங்க. பைத்தியக்காரனும் அறையிலிருந்து வெளியே எட்டி பார்க்குறான், எல்லோரும் கொண்டு சாப்பிட்ருக்காங்க. இந்த பைத்தியக்காரனுக்கும் ஒரு வட்டல சாப்பாடும் கோப்பையில் தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு மெல்ல நடந்து வந்து சீடர்கள் மாதிரியே இவனும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். சீடர்கள் அனைவரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வட்டலில் கொண்டு போய் விளக்கிற இடத்துல வச்சுட்டு கையை கழுவிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
இந்த பைத்தியக்காரனும் வட்டில் கொண்டு போய் மற்ற சீடர்கள் எங்கே வச்சாங்களோ அங்கேயே வட்டிலையும் வச்சுட்டு கையை கழுவிட்டு நேராக வந்து குரு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல பைத்தியக்காரனை யாருமே கண்டுக்காதனால காலையில் எழுந்திரிச்சோன்னே கத்துறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, சத்தம் போட்டு சிரிக்கிறது, ஒருத்தர் போய் அடிக்கிறது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக குரு பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. இந்த பைத்தியக்காரர் குருவை பார்த்து மெல்ல சிரிக்க குருவும் இந்த பைத்தியக்காரனை பார்த்து மெல்ல சிரிக்கிறாரு. உடனே இந்த பைத்தியக்காரனும் குருக்கிட்ட முதல் முறையாக பேசுகிறான், நீங்கள் கண்ணை மூடி என்னமோ பண்ணுறீங்களே என்ன பண்ணுறீங்கன்னு இந்த பைத்தியக்காரன் குருவை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த குருவும் நான் தியானம் பண்ண முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன்ப்பான்னு சொல்ல, உடனே அந்த பைத்தியக்காரனும் எனக்கு அதை சொல்லி கொடுக்குறீங்களா, நானும் தியானம் பண்ண முயற்சி பண்ணுறேன்னு சொல்ல, இதை கேட்ட அத்தனை சீடர்களுக்கும் ஒரே ஆச்சரியம் தாங்கலை. இந்த குருவும் கண்டிப்பாக சொல்லித்தர சில நாட்கள் போகட்டும், உங்களுக்கு நான் தியானம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், இப்போ போய் உங்களுக்கு என்ன வேலை பிடிச்சிருக்குதோ அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி அந்த பைத்தியக்காரனை அனுப்பி விடுறாருங்க அந்த குரு. உடனே சீடர்கள் எல்லோருமே குருக்கிட்ட ஓடி வராங்க. ஓடி வந்து குருவை பார்த்து, குருவே இந்த பைத்தியக்காரனுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்க, குருவும் சிரிச்சுக்கிட்டு ஏப்பா அப்படி கேட்குறீங்கன்னு சொல்ல, உடனே சீடர்களும் இல்லை இப்பயெல்லாம் கத்துறதில்லை, ஆர்ப்பாட்டம் பண்ணுறதில்லை, கல்லெடுத்து அடிக்கிறது இல்லை, எல்லாமே குறைஞ்சிருச்சு, அதோட ஆச்சரியம் என்னென்னா இன்றைக்கி தான் முதல் முறையாக உங்கள்கிட்டயே பேசுகிறாரு, அதனால தான் நாங்கள் கேட்டோம்னு சொல்கிறாங்க. அந்த குருவும் சிரிச்சுக்கிட்டே ஒரு பைத்தியம்னா எந்திருந்த வாக்கில் திடீர்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கும், சம்மந்தமே இல்லாமல் சத்தம் போட்டு சிரிக்கும், யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா திரும்ப திட்டும், அப்படி இல்லைன்னா கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கும், அதனால தான் அதை நம்ம பைத்தியம்னே சொல்கிறோம். ஒரு பைத்தியம் இப்படி பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நாமளும் அந்த பைத்தியத்தோட கூட சேர்ந்துக்கிட்டு திட்டுறது, கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கும் அந்த பைத்தியக்காரனுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். ஒரு பைத்தியக்காரன் பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது நாம் அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அந்த பைத்தியக்கார செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பைத்தியமும் தெளிய ஆரம்பிச்சிரும், நாம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு அந்த குரு சீடர்களை பூரா அனுப்பி விட்டு ஆரம்பாங்க. அந்த பைத்தியக்காரனும் அந்த குருவோடையே பல வருடங்கள் இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு தலை சிறந்த சீடராகவே மாறிட்டாங்க. அதோடு அந்த கதை முடியுது. கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எப்பயும் போல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.